ஈசா இயற்கை வழி பண்ணை. இந்த பண்ணைக்கு நீ ஏற்கனவே பல முறை வந்திருக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து முதல் முறையாக ஏற்கனவே நவம்பர்ல ஒரு பயிற்சிக்கு வச்சிருந்தோம். விரிவாக்க அலுவலருக்கான ஒரு பயிற்சி வச்சிருந்தோம். இது 2வது பயிற்சி. இதுமாரி தொடர்ந்து, ஏன்னா இதுல பாகுபாடோ வேறுபாடோ இல்லாம விவசாயிகளுடைய நன்மைகளை மனதில் கொண்டு எதிர்கால சந்ததியரை மனதில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த திட்டத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் நான் பிரபாகர் நாட்டை கொடுத்துறேன். இந்த திட்டம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க பயிர் கொடுத்துருக்குறோம். தாவர நல முனைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னா பிளான்ட் ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் நாட்டுல மான்பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. மான்பிள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். அந்த சிஜிஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஐஆர் அப்படின்னா கன்சல்டேட்டிவ் குரூப் ஆஃப் இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய உலக தரமான வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் ஒரு 14 ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. அதுல ஒரு ஆராய்ச்சி நிலையம் இந்தியாவில் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா வந்துட்டு தெலுங்கானா மாவட்டத்தில் நம்ம இக்ரிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. அங்கே வந்துட்டு மண் வளங்களையும் நம்மளுடைய மழைநீர் சேகரிப்பு முறைகளை பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை பெறுகிறத பற்றி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா தைவான் நாட்டில் இருக்கு. இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், ஒரு லாப நோக்கு இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஆய்வு நிறுவனத்துக்கு பேர் வந்துட்டு வேர்ல்டு வெஜிடபிள் சென்டர் அப்படின்னு சொல்லி. இயக்குநர்கள் 2 இயக்குநர்களுமே இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை ஒரு அதனால வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. இன்னொரு இயக்குனர் ஆயிருக்கு. ஸோ பூச்சிகள் இல்லாமல் விவசாயம் கிடையாது. வகைப்படுத்திக்கிட்டோம்னா போதும். நன்மை செய்யும் பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சிகள் வகைப்படுத்திக்கிட்டோம்னா போதும். எது அதிகமாகுதோ அதோட சதவீதத்தை கம்மி பண்ணிக்க முடியும், மட்டுப்படுத்திக்க முடியும். சரிங்களா? சில நூறுகளுக்கு பார்த்தீங்கன்னா வேருக்குள்ளே போய் ஒரு இடத்துல உட்காந்துடும். உட்காந்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான சத்தெல்லாம் வந்து பிளான்ட்ல இருந்து எல்லாத்தையும் வந்து கிரகிச்சு ஒரு இடத்துல உட்காந்து வச்சு அதை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மூணு விதமான நூறுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து வேற டேமேஜ் பண்ணுற நூறுகளுக்குனால வந்து பாதிப்பு அதிகம் கிடையாது. சரிங்களா? அதனால வந்து பாதிப்பு அதிகம் கிடையாதுனால அதனால வந்து என்னன்னா நேரடி பாதிப்பு கிடையாது, மறைமுக பாதிப்பு தான் ஏற்படும். ஏன்னா வந்துட்டு அந்த வேர் வந்து இந்த நூறுகளுக்கு டேமேஜ் பண்ணுறதுனால வந்துட்டு வேற பூசணங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். பூசண நோய்கள் வித்துக்கள்லாம் வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கணும். அதனால வந்து அதுதான் வந்து இந்த நூறுகளுக்குனால. ஆனால் 2வது ஒன்று சொன்னேன் நான் அந்த நூறுகளுக்கு என்ன பண்ணுன்னா வந்து வேர் உள்ளே போகும், உள்ளே போய் நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ணி அது வந்து சாப்பிடுது. அதுவும் வந்து டேஞ்சரஸ். நீங்கள் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா நெல் போடலாம். நெல் போயிட்டு அடுத்து வந்துட்டு நீங்கள் பயிர் போய் போகலாம். அப்புறம் நம்ம ஒரு லெவலுக்கான நம்மளால் ஹாஸ்டலில் பார்த்துட்டீங்க அப்படின்னா மாற்று நம்ம மாற்று அப்படின்னா அதே மாதிரி தான் மண்ணுக்குமே அது வரப்போ அது உள்ளே போய் அதில் வந்து இந்த மாதிரி பாதிப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் எல்லா பகுதிகளையும் இருக்காது. கோயம்புத்தூர்ல கொஞ்சம் இதுல இருக்குங்களா ஆராய்ச்சி முறை ஏற்படுத்திருக்கீங்களா? இந்த பாக்டீரியா போட்டா சரியா, அதாவது இந்த பாக்டீரியா இதுல இருக்கும் பொழுது தங்களுடைய அதை உபயோகப்படுத்தணுமா? பாக்டீரியா தான் அதிகமாயிருக்கும். அது சார் அங்கப்பன் சார் உங்களுக்கு சொல்லுவார். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சகாவிய அதெல்லாம் பூஞ்சன நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்சனை எங்கிருந்து வருது அப்படிங்கிறது முதல்ல தெரியும். ஏன்னா நம்ம நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு அது எந்த இடத்துலேருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கே முதல்ல வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய பயிர்களுக்கு அந்த பிரச்சனைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நோய்கள் பூஞ்சன நோய்கள் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்ணிலேயே இருக்கக்கூடிய பூஞ்சன சாயில் போன் டிசீசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதை ஏற்படுத்தக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே மண்ணிலேயே உயிர் வாழக்கூடியது. அவருடைய வாழ்க்கை சரிதமே வந்து மண்ணிலேயே இருக்கும். அதனுடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய வித்து முளைக்கிறதுலேருந்து அது இறக்கிற வரைக்கும் அந்த பூஞ்சனமானது மண்ணிலேயே இருந்துருக்கு. இப்போ அந்த பூஞ்சனத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அது முதல்ல மண்ணிலேயே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அங்கேயே வந்து அதனுடைய வாழ்க்கை சரிதத்தை ஏதோ ஒரு வகையில் நம்ம அதுக்கான இடர்பாடுகளை ஏற்படுத்தணும்னா அதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால நோய் ஏற்படுத்த முடியாது. இதுல
இந்த நாலு வகையான ஒரு கோட்பாடு சொன்னால் இந்த ரெண்டு மட்டும் என்ன முக்கியமானதுன்னா, இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளில் இலைகளையோ காய்களையோ உண்டு வாழக்கூடிய பூச்சிகளைகள் இன்னைக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிறதான்னு கேட்டால் கண்டிப்பாக காய்கறி பயிர்கள் தான் இருக்குது. அடுத்த ரெண்டாவது அந்த சாது உறிஞ்ச பூச்சிகள், சாது உறிஞ்ச பூச்சிகள் சார் சொல்லும் பொழுது இந்த வெள்ளை ஈக்கள், அஸ்வினி, கத்துப்பூச்சி, இது எல்லாமே என்ன செய்யும்னா அந்த சைலைட் சொல்லக்கூடிய தகவமைப்பு அதோட மூக்கில் பார்த்தீங்கன்னா ஆயில அதுக்கு ஒரு டியூப் மாதிரி சார் ஒரு ஸ்டா வச்சு எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அது செடிகள்லேருந்து உறிஞ்சி எடுக்கும்போது குறிப்பாக அந்த சாறை உறிஞ்சி தாக்கக்கூடியதால் அந்த சாறு உறிஞ்சப்பட்ட செடிகள் பார்த்தீங்கன்னா வெளியில் மஞ்சள் நிறமாக போய் அது வாடி போகும். ஸோ இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளாலும் வெயில் காலத்தில் குறிப்பாக வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த வெள்ளையீக்களோ இந்த மாதிரி நம்ம சாறு உறிஞ்சி இருக்கக்கூடிய அஸ்வினியோ இலை பேன் இன்னைக்கு மிகப்பெரிய சவால் காய்கறி சாகுபடியில் ஒரு இலை பேன் தாக்குதலும் முக்கியத்துவப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து இந்த இயற்கை சீதோஷ நிலையில இயற்கை எதிரிகள் அதிகப்படுத்துறதுக்காக நான் சொன்ன மற்ற மாற்று பயிர்கள் ஒரே பயிராக இல்லாமல் நிறைய பயிர் சுழற்சி முறையினுடைய முக்கியத்துவம் சொன்னாருக்கெல்லாம் மறந்துட்டோம், நம்ம அந்த மகத்துவத்தெல்லாம் மறந்தாச்சு, பயிர் சுழற்சி முறையை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு முக்கியமான செய்தி நம்ம பகுதிக்கு ஏற்ற ஒரு எந்த ரகம் நமக்கு சூட்டபிலிட்டியோ அதை தான் பார்க்கணும். இப்போ ஊட்டியில் இருக்கிற பயிரை கொண்டு திருச்சியில் போடுறது தான் நடக்காது. இதே விவேரியா மெட்டாரிசியம் நான் சொல்லக்கூடிய இந்த எதிர்வுயிர் குஞ்சானுக்கு முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வெயிலில் வேலை செய்யாது. புதுசாக எப்படி அது உருவான போகுது அப்படிங்கிற உயிர் நுட்பவியல் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும், அதை எப்படி வகைப்படுத்துறது, அப்படி புதுசாக வந்ததை ஒரு வகையாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன திட்டங்களை நம்ம அரசாங்கத்துக்கும் மற்றவங்களுக்கும் சொல்றது அப்படிங்கிறத என்னுடைய முக்கியமா உங்களுக்கு இதுல எது யூஸ் ஆகும் அப்படின்னா எப்படி புதுசா வரும், ஏன் வந்து புதுசா வரும், புதுசா எப்ப உருமாறும் அப்படின்னா திரும்ப திரும்ப இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டே இருக்கிறது. ஒரு பயிர் செஞ்சதுனாடி அதுக்கு தேவையான சத்து, உணவு, வாழ்விடம் எல்லாம் கிடைச்சிருக்கு, அந்த நோய்க்கோ பூச்சிக்கோ உருப்பிருக்கும். ஆனா அந்த பயிர் காலம் முடிஞ்ச பின்னாடி அது எந்த பயிர் அதுக்கு அடுத்த கோஸ்டா பாக்குறது பக்கத்துல பாக்குறது அந்த கலைச்சல் என்னென்ன கலைச்செடியெல்லாம் பக்கத்தில் இருக்குது, இது ஒரு வகையாக இருக்கும், கலைச்செடி வேறு வகையாக இருக்கும். ஸோ இதை போய் அந்த தாக்கணும்னா இது என்ன மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த செம்மேல் கிராமம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் வட்டாரத்துக்கு கீழே தான் வருது. இந்த ஈஷா மண்வள இயக்கத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க, இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நான் நம்ம ஸ்கீம்ஸை பற்றி சொல்கிற உண்மைக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா மாவட்டத்தை சார்ந்தவங்களும் இருப்பீங்க, இதில் நம்ம தோட்டக்கலை துறையாகட்டும் வேளாண்மை துறையாகட்டும் எங்களோட மெயின் நம்மளோட இந்த டிபார்ட்மெண்ட்டோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா உற்பத்தியை அதிகப்படுத்துறது. அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் நம்மளோட காய்கறி, பழ வகைகள், மலைப்பயிர்கள், அப்புறம் வாசனை பயிர்கள் இந்த மாதிரி பயிர்களை வந்து ஊக்கப்படுத்துகிறோம். அது அவங்களோட கல்டிவேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது உற்பத்தியை அதிகப்படுத்துறது. அதுக்கு வந்து விவசாயிகளை ஊக்கப்படுத்துறது தான் நம்மளோட மெயின் மோட்டிவ். உழவன் செயலின்னு ஒன்று இருக்கு, அது பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உழவன் செயலியை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட வட்டாரம் அதெல்லாம் தேர்வு பண்ணி அதில் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த விவசாய சார்ந்த துறைகளில் என்னென்ன வந்து என்னென்ன இடுபொருள்கள் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வந்து பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட அருகாமையில் இருக்கிற சப்டிபோர்ட் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து உங்களோட எல்லாமே கலந்துக்கிட்ட வாய்ப்பளித்த ஈசா நிர்வாகத்தில் குறிப்பாக ஸ்ரீமுகு, முத்துக்குமார் அண்ணா, பிரபாகர் அண்ணா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டிக்கிறார். அத்தனை பேருத்துக்கும் மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த அத்தனை விவசாய நண்பர்களுக்கும் இங்கே வந்திருந்த அத்தனை நண்பர்களுக்கும் உதவி செஞ்ச பதிவு செஞ்சதுலேருந்து மதிய உணவு கொடுக்குறவங்களிருந்து டாக்குமெண்ட் பண்ணுறவங்களிருந்து அத்தனை பேருத்துக்கும் மிக மனமார்ந்த நன்றியை கூறி பல்கலைக்கழகம் மதியத்துடன் விடைபெறுகிறது. மதியம்